ராசி சக்கரம் கேட்டு நினைஞ்சிருக்கீங்க ஆன் இ பஞ்சாங் .com. இந்த வாரம் அதாவது மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையில்லாத விஷயங்கள் குறைஞ்சு நல்ல விஷயங்கள் அதிகரிக்கும் காலகட்டம் துளாராசி. நண்பர்களே, இந்த சமயத்துல துணிவை விட்டுணும், பணிவை நீங்க கையாளணும். பணி இடத்துல உங்களுடைய எண்ணம் போல உயர்வுகள் இருக்கும். சுமை அப்படிங்கறது அந்த சூழல் குறைஞ்சு நிம்மதியா இருப்பீங்க. நேரம் தவறாம செயல்படுறது ரொம்ப நல்லது. திட்டமிட்டு செயல்படணும், நாவடக்கத்தோட நீங்க இருக்கணும். யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. இல்லத்துல நிலவிட்டு இருந்த இருண்ட சூழல் மறையும், விடியல் வெளிச்சம் பரவும். பணவரவுல இருந்த தொய்வு நிலை மாறும். சிலருக்கு அந்த புதிய கடன்கள் ஏற்படும், ஆனா அதெல்லாம் சுப செலவாதான் இருக்கும். அப்படிங்கறதுனால நீங்க மகிழ்ச்சி இருக்கலாம். செய்யக்கூடிய தொழில சீரான வளர்ச்சி உண்டு. உழைக்க தயங்காதவங்களுக்கு வர்த்தகத்துல உயர்வுகள் உறுதி. மாணவர்களுக்கு உயர்வுகள் வரும், மிக உன்னதமான ஒரு காலகட்டம். கலை மற்றும் படைப்புத்துறையினருக்கு வாய்ப்புகளை வாய்ச்சவடலால வழி அனுப்பிடாதீங்க. பேச்சுல இனிமை இருந்தா அது உங்களுடைய பெருமைக்கு தான் வழிவகுக்கும். வாகனத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது ரொம்ப சரியா இருக்கா சீரா இருக்காங்கறத உணர்ந்துகிட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க. ஆரோக்கியம் ஓரளவுக்கு நீங்க கவனம் செலுத்தணும். சந்திராஷ்டமம் இந்த வாரம் இல்ல, இருந்தாலும் பெரிய திருமொழி பாடல் வந்து வாரம் முழுவதுமே வாழ்க்கையில உன்னதங்கள் நடக்கணும் அப்படின்னா பெரிய திருமொழி பாடல துதியாக சொல்லிக்கிட்டு வாங்க, பெருமாள் வணங்கிட்டே வாங்க. துளாராசி நண்பர்களே, நாம பார்த்தது உங்களுக்கான epanchang.com உடைய வார பலன்கள். தெரிஞ்சுக்க போறது அவங்களுக்கான ரேட்டிங். மார்ச் 9ல் இருந்து 15 வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்கள் என்னங்கறத பாத்தீங்க. ஆனா இது போல ஒவ்வொரு வாரமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா epanchang.com நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணி ஷேர் பண்ணணும், மறந்துடாம பெல் ஐக்கான கிளிக் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வரும். அடுத்த வார ராசி சக்கரத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye.